அதை கொஞ்சம் உற்று நோக்கும் பொழுது நாம் எப்படி இருந்த சமூகம் நம் தமிழ் சமூகம் எப்படி உணவை வந்து கட்டமைத்து வைத்திருந்தது இன்றைக்கு உணவு எப்படி இருக்கிறது என்று ரெண்டையும் ஒப்பு நோக்கி பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய சதி அல்லது எவ்வளவு பெரிய சூது இதன் பின்னால் இருக்கிறது என்பது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புலப்பட ஆரம்பித்தது அதில் யோசித்த விஷயங்களை மட்டும்தான் உங்களோடு ஒரு சில மணி துளிகள் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு நமக்கு நம் முன்னால் நிறுத்தப்படக்கூடிய ஒவ்வொரு வேளை உணவாய் இருக்கட்டும் இல்லை என்றால் மகிழ்வூட்டுவதற்காக கொடுக்கக்கூடிய சில சில சிற்றுண்டிகளாக இருக்கட்டும் அந்த உணவு எப்படி பயிராக்கப்படுகிறது தாவர உணவாக இருந்தால் எப்படி பயிராக்கப்படுகிறது எப்படி பக்குவப்படுத்தப்படுகிறது எப்படி பாதுகாக்கப்படுகிறது எப்படி பரிமாறப்படுகிறது என்பது வரை அத்தனையிலும் பெரும் சூழ்ச்சியும் வணிக வன்முறையும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் கொஞ்சம் உற்று நோக்கி பார்க்க பார்க்க எங்கே நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நாம் இலக்காய் வைத்திருக்கக்கூடிய நம்முடைய உடல் ஆரோக்கியம் எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே பெரிய அச்சம் வருகிறது அதுவும் குறிப்பாக மருத்துவ உலகில் இன்றைக்கு வரக்கூடிய தரவுகளை மருத்துவ கொள்கைகள் வரையறுக்கும் போது பல்வேறு தரவுகளை எடுத்து அந்த தரவுகளின் பால் வந்து பல புதிய கொள்கைகளை எல்லாம் கட்டமைப்பாங்க அந்த கொள்கைகளை எல்லாம் அந்த தரவுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறதுங்கிற தரவுகளை பார்க்கும்போது உண்மையிலேயே அச்சமாக இருக்கிறது 1947 நம்ம சுதந்திரம் அடையும் போது நம்முடைய சராசரி ஆயுட்காலம்ங்கிறது வெறும் 37 வயது தான் இருந்துச்சு இன்றைக்கு 2015 ஒரு 70 ஆண்டுகளுக்கு அப்புறம் நம்மளுடைய சராசரி ஆயுட்காலம் கிட்டத்தட்ட 65 வந்தாச்சு அப்படி 37 இருந்து 65 வந்திருக்கு அப்படின்னா நிச்சயமா அதுக்கு பொது சுகாதார வசதியில் நடந்த பல்வேறு மேம்பாடுகள் அன்றைக்கு அச்சுறுத்தலாக இருந்த தொற்று நோய்களை பெருவாரியாக வெற்றி கொண்ட விஷயங்கள் இப்படி பல அதாவது மகப்பேறு காலத்தில் நடந்த மரணங்களை தவிர்த்தது சிசு மரணங்கள் பெருவாரியாக தவிர்க்கப்பட்டதுன்னு பல நல்ல விஷயங்கள் நவீன அறிவியல் நவீன மருத்துவத்தின் பங்களிப்பாக வந்தது அப்படின்னா அதை மறுக்க முடியாது நிச்சயமாக அவற்றின் பங்களிப்பால் தான் இன்றைக்கு இந்த அளவுக்கு 64-65 வந்திருக்கும் ஆனால் இன்றைக்கு 64-65 இருக்கிற சராசரி வயசு 47 விட இன்றைக்கு 2015 எவ்வளவு கட்டமைப்பு வசதிகள் எவ்வளவு தொழில்நுட்ப வளர்ச்சிகள் எவ்வளவு பல்வேறு மருத்துவ உலகில் நடந்திருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது அடுத்த 10-15 வருடத்துல நம்முடைய சராசரி ஆயுட்காலம்ங்கிறது கிட்டத்தட்ட பின்லாந்துல இருக்க மாதிரி ஜப்பான்ல இருக்கிற மாதிரி 80களை நோக்கி தானே போக வேண்டும் இன்னைக்கு 65 வயசு சராசரி வயசுனா நான் இன்னொரு 15 வருஷம் கழிச்சு 80 வயசு இருக்கணும்னு கேட்டா மருத்துவ உலகம் கையை பிசைந்து கொண்டுதான் நிற்குது அப்படி நாம் 80ஐ நோக்கி நகர்வது பெரும் ஐயப்பாடு என்று மருத்துவ உலகமே ஒத்துக்கொள்ள ஆரம்பிச்சு அதையும் தாண்டி ஒருவேளை 65லயாவது நாம நின்னு கொண்டே இருப்போம்னா நம்மளுடைய வயது சராசரி வயது 65 இருக்கும் ஆனா 65 வயதில் ஆரோக்கியமாக இருப்போமா அப்படின்னு பார்த்தா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் பார்க்கிறது இதையெல்லாம் தாண்டி அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில நான் ஒரு மருத்துவ கருத்தரங்கிற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி போயிருந்தப்ப ஒரு சின்ன ஒரு தரவை வந்து அங்க இருக்கக்கூடிய பேராசிரியை ஒருத்தங்க அந்த கருத்தரங்களை பேசினாங்க அது நடந்து 2 வருஷமா இருக்கும் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நான் கலந்து கொண்ட அத்தனை கூட்டங்களிலும் அதை சொல்லாமல் நான் போவதில்லை அவ்வளவு முக்கியமான ஒரு சொற்றொடர் நமக்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய நபர்களுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதையும் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் அந்த அம்மா பேசும் பொழுது ஒரு 400-500 பேர் முன்னாடி இருந்திருப்பாங்க நிறைய பேர் மருத்துவர்கள் கொஞ்சம் பேர் செவிலியர்கள் கொஞ்சம் பேர் நோயிலிருந்து மீண்டு வந்தவங்க கொஞ்சம் பேர் நோய்க்காக சிகிச்சை எடுத்துக்கொண்டிருப்பவங்க பெரும்பாலான நபர்கள் 45-40 வயதை ஒட்டிய நபர்கள் நிறைய பேர் இருந்தாங்க அவங்களெல்லாம் பார்த்து அந்த அம்மா சொன்னது ஒரு வார்த்தை இந்த ஒரு தலைமுறை தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு தலைமுறை தான் தன் அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகிலிருந்து பார்க்க போகிறது அப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஒரு வலி தரக்கூடிய ஒரு தரவு என்று இந்த ஒரு தலைமுறை தான் தன் அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகிலிருந்து பார்க்க போகிறது கேட்பதற்கு அவ்வளவு வலி தரக்கூடிய விஷயம் ஆனால் அதுக்கப்புறம் அந்த கருத்தரங்க பேசி முடிச்சு எல்லாரும் கடந்து மறந்து போயாச்சு ஆனால் என்னுடைய மருத்துவ பயிற்சியில சமீபத்தில் கூட ஒரு காட்சி என் மண்ணால் என் மனதில் உறுதி கொண்டே இருந்துச்சு ஒரு 8 வயது சிறுவனாக இருக்கக்கூடிய ஒரு பையன் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 94-95 என்னுடைய மருத்துவமனைக்கு அவங்க அம்மா கூப்பிட்டு வருவாங்க அந்த பையனும் அவங்க அம்மாவும் நடந்து வருவாங்க அந்த பையன் ரொம்ப துருதுருன்னு சேட்டை பண்ணிட்டு இருப்பான் வந்து டேபிள்ல இருந்து ஸ்டெத்து எடுக்கிறது புக்கை எடுக்கிறது அப்படி விளையாண்டு கொண்டே இருப்பான் அந்த அம்மா ஒரு கையில் அவனை பிடிச்சிக்கிட்டே
அவர்களுடைய பிரச்சனைகளை மருத்துவ பிரச்சனைகளை சொல்லி மருந்து வாங்கி கொண்டு செல்வார்கள் அதுக்கப்புறம் அவருடைய குடும்ப மருத்துவராக நான் இருந்தேன் அதுக்கப்புறம் அவங்களோட ரெண்டு குழந்தை அப்புறம் அவங்க பொண்ணு எல்லாரும் அவங்க ஒவ்வொரு வாழ்வின் படிக்கட்டுகளை நகரத நான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்தேன் அதுல அந்த தலப்புனார் மிக கடுமையான உழைப்பாளி அவர் வந்து ஒரு சின்ன ஐடியில படிச்சு வந்து ஒரு தொழில் முனைவராக இருந்து படிப்படியா ஓன்லையா அவங்களை படிக்க வச்சு இன்னைக்கு ரெண்டு பேரும் ஒரு பெரிய பொறியாளர் ஆயிட்டாங்க அந்த பெண்ணுக்கு நல்ல ஒரு போஸ்ட் ஒரு முனைவர் படிப்பு படித்து அவர்களுக்கும் திருமணமாயி நல்லா இருக்காங்க மூன்று நபர்களும் வாழ்வின் அடுத்த கட்டத்துக்கு வந்தாச்சு அந்த கடைசி பையன் அந்த எட்டு வயது சிறுவனாக இருந்த பையன் இன்னைக்கு ஒரு பெரிய மென்பொருள் நிறுவனத்தினுடைய ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு குழுவில் ஒரு டீம் லீடரா இருக்கக்கூடிய அளவில் இருக்கார் கடந்த தீபாவளி சமயத்துல எனக்கு வந்து அவர் வந்து ஃபோன் பண்ணார் அவர் வந்து பெங்களூர்ல வேலை செய்து கொண்டிருந்தார் அவர் அங்கிருந்து எனக்கு போன் செய்து சார் இந்த மாதிரி கொஞ்ச நாள் வயிற்று வலி இருக்கு உங்களை வந்து நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னார் சரி இப்போ லீவ் இருக்கு நான் வந்து பார்க்க வரேன்னாரு வந்த உடனே வழக்கம் போல ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மட்டும் மருந்துகளை சொல்லி இது ஒன்றும் இல்லைப்பா நீ சரியா சாப்பிட்றது இல்லை அதனால இந்த மாதிரி வயிறு புண்ணா இருந்திருக்கலாம் கரெக்டாக சாப்பிடு என்ன தேய்ச்சி குழி இப்படி உணவுல இதெல்லாம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு தினங்களுக்கு மட்டும் மருந்துகளை எழுதி கொடுத்தேன் மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் சாப்பிட்ட பின்னரும் எனக்கு வலி குறையல டாக்டர் நான் வந்து பார்க்கணும் அப்படின்னாரு திரும்பவும் வாங்க என்று வந்தாரு வந்ததுக்கு அப்புறம் சில சோதனைகளை செய்யலாம் அவனை சோதிச்சு பார்க்கும்போது அவன் சொன்ன வலி பற்றிய விவரணங்களை பார்க்கும்போது அது வெறும் ஒரு கேஸ்ட்ரைட்டிஸாவோ ஒரு பெப்டிக் அல்சராவோ இல்லாமல் வேறு ஏதாவது இருக்குமோ என்ற ஒரு ஐயம் வந்ததுனால ஒரு சில சோதனைகளை இங்கே பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லி வயிறை வந்து ஒரு அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்க்கட்டும்னு சொல்லி அனுப்பிச்சேன் அந்த மருத்துவருக்கு நேரடியாக ஃபோன் செய்து என் குடும்ப நண்பருடைய பையன் நீங்கள் அது என்னன்னு கொஞ்சம் பார்த்து எனக்கு ஃபோனில் சொல்லுங்கண்ண அந்த முடிவு வந்து அவர் ஃபோன் பண்ணுறாரு எனக்கு வயிறில் நிறைய நிணநீர் முடிச்சுகள் இருக்குது அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்கிறார் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு ஏன்னா நான் நிணநீர் முடிச்சுகள் வந்திருக்கு சாதாரணமாக அந்த நிணநீர் முடிச்சுனா லிம்ஃபாட்டிக் கிளான்ஸ் அப்படிம்பாங்க அந்த மாதிரியான முடிச்சுகள் இருக்குது அப்படின்னாலே அது ஒரு காச நோயினுடைய அறிகுறியாக இருக்குங்கிறதா முதல் யோசனையாக மருத்துவருக்கு இருக்கும் நுரையீரல் பகுதியில் இருந்தால் அது பெரும்பாலும் நுரையீரல் சார்ந்த காச நோயாக இருக்கும் வயிறு பகுதியில் இருக்கும்போது வயிற்றில் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய காச நோய்களுக்கு கூட அது மாதிரியான நிணநீர் முடிச்சுகள் இருக்கலாம் அப்படின்னு தோணும் அந்த பையன் வந்தான் வந்த உடனே இந்த மாதிரி முடிவு இருக்கு சில சோதனைகள் எழுதி கொடுக்குறேன் நீ பார்த்துருப்பா அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தேன் அவன் அதை எழுதிட்டு வெளியே போயிட்டு இரவே எனக்கு ஃபோன் பண்ணுறான் வழக்கமாக பொறியியல் என்ன ஆளர்கள் என்ன செய்வாங்க நம்ம எழுதி கொடுத்துருக்க சோதனையை கூகுள் பண்ணி பார்த்து கூகுளில் என்ன எதுக்காக இவங்க எழுதி கொடுத்துருக்காங்கன்னு சோதிச்சு பார்ப்பாங்க அப்படி பார்த்து விட்டு நடு இரவில் எனக்கு 11:30 ஃபோன் பண்ணுறான் சார் நீங்கள் எழுதி கொடுத்தத பார்த்தா நீங்கள் சொன்ன மாதிரி வெறும் டிபி டெஸ்ட் மாதிரி இல்லையா அதையும் தாண்டி நிறைய ஐயப்படுகிறீர்கள் போல தெரியுதே அப்படி எதுவும் என் உடம்பை பார்த்தா உங்களுக்கு சந்தேகமாக இருக்கா எனக்கு கொஞ்சம் அச்சமாக இருக்கிறது சோதிக்கிறதுக்கு அப்படின்னா நான் சொன்னேன் நான் ஒரு மருத்துவனாக சந்தேகிக்க வேண்டியது என்னுடைய கடமை அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது நீ நல்லா இருக்கிற நல்ல உடல் தேகியாக இருக்க உனக்கு என்ன வரப்போகுது சும்மா ஒரு டெஸ்ட் தானே போய் எடுத்துகிட்டு போனேன்னா அதுக்கப்புறம் இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டுன்னா எனக்கும் நிம்மதி உனக்கும் நிம்மதி நீ பார்த்து கொள்ளன்பான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன் ஆனால் அது சோதனை முடிவுகள் இரண்டு நாள் கழித்து வருகிறது நான் என்ன வரக்கூடாது என யோசித்தனோ அத்தனை நோய்களும் அவனுடைய அத்தனை அழகுகளும் ஒரு மூணு இருக்கணும் நாலு இருக்கணும் அப்படின்னா அதெல்லாம் 2000-2200 இருக்குது அதை பார்த்து நான் அதிர்ந்தே போயிட்டேன் அதை பார்த்தவுடன் தெரிந்து போய்விட்டது அவனுக்கு வந்து ஒரு நாள்பட்ட புற்றுநோயினுடைய அடையாளங்கள் அது அப்படின்னு உண்மையிலேயே அதை படித்து விட்டு எப்படி இதை இவனுக்கு சொல்றது என்ன மாதிரி இதை எப்படி விவரிக்கிறது இவர்கள் குடும்பத்தில் என்ன பதில் சொல்ல போறோம்னு விக்கித்து போய் நின்று கொண்டிருந்தேன் அவனும் சோதனை முடிவுகளை உடனடியாக அவனும் கூகுள் பண்ணி பார்க்கிறான் அத்தனை விஷயங்களையும் தெரிந்து கொண்டு மறுநாள் சந்திக்கிறான் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அவர்கள் குடும்பத்தில் மெல்ல மெல்ல அந்த விஷயத்தை சொல்ல போய் அதுக்கப்புறம் அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் அப்படியே நொறுக்கி போய் இருக்கிறார்கள் எனக்கு என்ன தோணுதுன்னா இன்னும் 2-3 நாட்களுக்கு முன்னாடி அவன் மீண்டும் என்னை சந்திக்க வந்தான் இன்றைக்கும் அதே மாதிரி 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பையன் ஓடி வருவான் அந்த அம்மா அவன் எங்கேயும் தவறி விழுந்துடக்கூடாது எங்கேயாவது பிடிச்சி எழுத்துடக்கூடாதுங்க அவன் கையை பிடிச்சிருப்பாங்க அவன் விலகி ஓடுற காட்சி எனக்கு கண்ணுக்குள்ள நல்லா தெரியும் ஒரு கையில் இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டே அவங்க பேசுவாங்க இன்றைக்கு அதே காட்சியை நான் என்னுடைய மருத்துவமனையில் 3 நாட்களுக்கு முன்னாடி பார்க்குறேன் கீமோ தெரப்பியில் முடியும் இழந்து அந்த இளைஞன் வந்து அவங்க அம்மாவிடம் சாய்ந்து கைத்தாங்களாக அவனை அழைத்து வருகிறார்கள் இந்த காட்சியை பார்க்கும் பொழுது எனக்கு அன்றைக்கு அந்த மருத்துவர் அம்மா சொன்னதுதான் நினைவுக்கு வருது தன் அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகிலிருந்து பார்க்க போகிறார்கள் என்று இந்த செய்தியை நான் உங்களுக்கு எதற்காக சொல்கிறேன் என்றால் நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நாம் இலக்கை நோக்கி மிக வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய படிப்பு வசதி இன்றைக்கு இருக்கக்கூடிய பல தொழில்நுட்ப வசதியில
நாம் நம்முடைய குழந்தைகளை மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக ஒரு பொறியாளனாக ஒரு விற்பனராக ஒரு தொழில் முனைவராக ஆக்கிறதுக்கு பல்வேறு வாய்ப்புகள் இன்றைக்கு குவிந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் அப்படி ஆகக்கூடிய மனிதர்கள் ஒரு சிறந்த ஆரோக்கியத்தோடு அவர்களுடைய முதுமை காலம் வரை இருப்பார்களா என்று கேட்டால் பெரிய கேள்விக்குறிதான் நண்பர்களே எஞ்சி நிற்கிறது. நமக்கு எல்லாம் தெரியும் இன்றைக்கு சர்க்கரை நோயினுடைய ஆக்கிரமிப்பு. சர்க்கரை நோய் முன்பெல்லாம் வந்து பணக்காரர்களுக்குரிய வியாதியாகத்தான் இருந்தது. 87-90களில் நான் படித்துக் கொண்டிருக்க காலத்துல வந்து சர்க்கரை நோய் பற்றிய கேள்விக்கு என்னன்னா சர்க்கரை நோயினுடைய இன்னொரு பெயர் என்னன்னா ரிச் மேன் டிசீஸ், பணக்காரர்களுடைய வியாதி. நாங்கள் எல்லாம் சொல்வோம் முந்திரி பருப்பை மாலையில் வறுத்து தின்பவர்களுக்கு இல்லை என்றால் முட்டில் மட்டுமே பசி எடுப்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த வியாதி வரும். நல்லா ஓடி ஆடி வேலை செய்யறவர்களுக்கு இந்த பிரச்சனையை பத்தி பயப்பட வேண்டியதில்லைன்னு 85களில் நாங்கள் எங்களுடைய நோயாளிகளிடம் பேசியது எனக்கு இன்றைக்கும் நினைவு இருக்கிறது. ஆனால் இன்றைய நிலைமை அப்படி அல்ல. எல்லா நபர்களுக்கும் ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மனிதராக இருந்தாலும் சரி, ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோம் சரி, அத்தனை பேருக்கும் சர்க்கரை வியாதியினுடைய ஒரு வீச்சு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. இங்கிலாந்தில் ஒரு மருத்துவ கருத்தரங்கிற்காக போயிருக்கிறேன். அந்த மருத்துவ கருத்தரங்கு சர்க்கரை வியாதி பற்றிய மருத்துவ கருத்தரங்கு. அதுல ஒரு தமிழர் ஒருத்தர் வந்து அதனுடைய யூரோப்பியன் யூனியனுடைய மெடிக்கல் பாலிசி டெரிவிங்ல முதல் நிலையில இருக்கிறாரு. அவர் பேசுகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா சர்க்கரை பத்தி அத்தனை பேரும் விவாதித்துக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்கிறார் ரொம்ப வெளிப்படையாக ரொம்ப சிம்பிளா ஒரு லாஜிக் சொல்றாரு. நீ ஆசியனா, உனக்கு ஆசிய மரபு இருக்கிறதா? ஒன்னு உங்களுடைய தாத்தா சர்க்கரை வியாதியாளரோட இருக்கணும், இல்லைன்னா உங்க பேரப்புள்ள சர்க்கரை வியாதியோட இருக்கணும். நடுவுல உங்களுக்கு இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். இன்னும் அடுத்த 50 ஆண்டுகளில் ஒட்டுமொத்த ஆசிய மரபுக்கும் சர்க்கரை வியாதி உண்டு அப்படின்னு சொல்லி அவருடைய புள்ளி உரத்தை சொல்கிறார். அதையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கும் தெரியுது, இன்னைக்கு பக்கத்து வீடு அடுத்த வீடு நம்ம வீடு எல்லார் வீட்டிலும் சர்க்கரை வியாதி வந்து பெருகோ ஓடிட்டு இருக்கு. முன்பெல்லாம் ஒரு கப்பு காஃபி கொடுத்தாங்கன்னா காஃபி கொடுத்த உடனே கொடுக்கும் போதே டிகாஷன் கொஞ்சம் கூட வேணுமா, பால் கொஞ்சம் குறைய வைக்கணுமா, சூடு எப்படி இருக்கணும், அப்படிதான் முதல் கேள்வி இருக்கும் வீட்டுக்கு வர்றவங்கள்ட்ட. இன்றைக்கு ஒரு கோப்பை காஃபியை கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல் கேள்வி என்ன கேட்கறாங்க, சர்க்கரை போடணுமா போட வேண்டாமா, இதான் முதல்ல கேட்டு. அந்த அளவுக்கு சர்க்கரை வியாதி பெருக்கெடுத்து இருக்குங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும்.